ஆடிஷன் போறோம் கூட சொல்லாம கூட்டிட்டு போறாங்க. ஒரே ஒரு ஷாட் தான் வந்திருக்கோம், பட் அதுக்காக ரெண்டு நாள் போட்டு உட்கார வச்சாங்க. என்னமா ராதிகாமா கூட பண்றா, நல்லா பண்றாங்கன்னு என்கிட்ட கேக்குறீங்களே. ஆனா சிரிக்க சொல்லாதீங்க, வராங்க எனக்கு ஃபேன் இருக்காது அந்த வீட்டுல, ஒன்னும் இருக்காது. My favorite hero. எனக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்கும், நான் வந்து விஜய் ஃபேன். ஹாய், நான் நேஹா. நீங்கள் எல்லாரும் மாணிராணியில் தேனுவா பார்த்துருப்பீங்க. உங்களுக்காக இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு நான் வந்தேன். ஓகே, சீரியல் பற்றி கொஞ்சம் நிறையவே பேசிட்டோம். மூவிஸ், ஜாக்சன் துரை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ஜாக்சன் துரை வந்து எல்லோ ஃபெஸ்டிவல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அங்கே லைக் ஆஃபீஸில் பார்த்துட்டு இவங்க கேரக்டருக்கு ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பொண்ணு ரெண்டு இவங்க இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும். ரெண்டுமே வந்து இட் வாஸ் மீ ஒன்லி. சீரி வே ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஒருத்தவங்க, வேறு எதுலேயும் பார்த்துட்டு இன்னொருத்தவங்க, ஓகே ஃபைன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படி கூப்பிட்டது தான். டேரெக்டாக அம்மாவுக்கு கால் பண்ணி அப்படி கூப்பிட்டது. எங்கள் அம்மா என்ன ஆடிஷன் போறோம் கூட சொல்லாம கூட்டிட்டு போறாங்க. என்ன மறைச்சு நான் தூங்கிட்டேன் கார்ல, எழுந்து பார்த்தா எங்க வந்திருக்கோம், ஆடிஷன் வந்திருக்கோமா, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போனா. போன ஃபர்ஸ்ட் இயர் செலக்ட் ஆயிட்டீங்க. ஆமா, ஆடிஷன் மாதிரி எதுவுமே வைக்கல. நாங்க போனோம், சொன்னாங்க இதுதான் ஸ்டோரி, பார்த்தோம் இந்த மாதிரி அவங்க லைக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பார்த்தோம், இதான் ஸ்டோரி பண்ணுவாங்க. எனக்கு வந்து அப்போ வேற நான் கொஞ்சம் எங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன், நடிக்க மாட்டேன், ஸ்டடிஸ் 10th ஸ்டாண்டர்ட். ஓ யா, ஸ்டடிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் தெரியும் தெரியும். சத்யராஜர் அப்போ பண்றாரு அப்படியா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், பண்ணலாமே. நோ ஸ்டடிஸ் இல்ல, ஸ்டடிஸ் ஃபோர்கெட்டிங் பண்ணலாமே. பட் மேக்ஸிமம் 3-4 டேஸ் ஆ வர்க் பண்ண, பெரிய லீவ் எடுத்து ஒரு ஸ்டடிஸ் போற அளவுக்கு நான் ஒன்னு பண்ணல. ஜாக்சன் அந்த மேக்கப் அதெல்லாம் கோஸ்ட் மேக்கப். ஆமா, ஒரே ஒரு ஷாட் தான் வந்திருக்கோம், பட் அதுக்காக ரெண்டு நாள் போட்டு உட்கார வச்சாங்க. அது என்னன்னா எனக்கு ஸ்வெட் ஆக கூடாது, ஒயிட் ஸ்ப்ரெட் ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டுமே இருக்கும். இங்கே ஸ்வெட் ஆச்சுன்னா அப்படியே வந்து ஒயிட் அப்படியே வந்துடும், ஸ்வெட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் லென்ஸ் போட்டேன் வேற, ஒயிட் லென்ஸ் படுத்தி எடுத்துட்டேன். லென்ஸ் போட தெரியாது என்ன பண்ணுறதா, வேணாம் விட்டுருங்கப்பா. படுத்து ஃபர்ஸ்ட் டே போட்டு ஒன் டே ஃபுல்லாக உட்கார வச்சு அப்படியே அனுப்பிட்டாங்க, எடுக்கவே இல்லை. மேக்கப் போட அப்படியே அனுப்பிட்டாங்க. கஷ்டப்பட்டு உட்காந்து நினைப்போம், ஒரு நாள் உட்காந்து நினைப்பான். அதுக்கப்புறம் திரும்ப போட சொன்னாங்க, அடுத்த நாள் போட்டேன். அன்னைக்கும் நான் நினைச்சேன் உட்கார வச்சிருவாங்க, ஈவினிங் ஆயிடுச்சு, லாஸ்ட் ஷாட் ஒன்னே ஒன்னு எடுத்து அனுப்பினாங்க. நல்ல வேலை இந்த ஒண்ணு வந்துருச்சு. அங்க போன இதை விட பயங்கர சீன் ஆயிடுச்சு. சத்யராஜ் சார், அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்னு தெரியும், பட் அங்கிள் வந்து நிறைய காமெடி பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஜோவியலாக இருப்பாங்க செட்ஸில் அப்படின்னு. நான் நாலு நாள் ஒர்க் பண்ணேன், நாலு நாளுமே அங்கிளோட தான் ஒர்க் பண்ணேன். பட் என் கூட பேசவே இல்லை அங்கிள், அங்கே டைரக்டரோட இன்னும் நான் ரெண்டு மூணு பேர்லாம் இருந்தாங்க, அவங்களோடலாம் பேசிதான் இருந்தாங்க. நான் சின்ன பொண்ணு தெரியாது அப்படின்னு விட்டுட்டாங்க போல, ஆனால் பேசுவாங்க அவங்க கூட ஜாலியாக தான் பேசியிருந்தாங்க, என் கூட பேசக்கூட இல்லையா. அப்புறமா லாஸ்ட் டே வந்து கேரவனுக்கு போயிருந்தோம், போட்டோ ஒன் ஸ்னாப் கூட எடுக்கல, மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு. அதனால தாங்க தெரியல, மேக்கப் போட்டிருந்தால தான் தெரியல இந்த பொண்ணு யாருன்னு. ஒரிஜினலா போய் அது மாதிரி ஒரே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கணும். அப்புறம் அம்மா கேட்டாங்க, எப்படி சார் பண்றா, நல்லா பண்றாதா? என்னமா ராதிகாமா கூட பண்றா, நல்லா பண்றான்னு என்கிட்ட கேக்குறீங்களே அப்படின்னா. அவ்வளவுதான் பேசினாரு அங்கிள். அதுக்கப்புறம் பேசல, அதுதான் லாஸ்ட் டே, அவ்வளவுதான் பேசினாங்க அங்கிள். அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நல்லா அந்த ஒரிஜினல் எடிட் பண்ணாம வந்துருச்சு. அதே மாதிரி யச்சன், அதுலயே கிரெடிட் பண்ணா அப்படியே வந்துருச்சு. வந்து அந்த ஷூட்டிங் போ யச்சன். ஆமா, யச்சன் வந்து விஷ்ணுவர்தன் அங்கிள் டைரக்ட் பண்ணிருந்தாங்க. அவங்க பிரதர் கிருஷ்ணாவே அவங்களோட சிஸ்டரா பண்ணிருந்தேன் அந்த மூவில. நானு அங்கேயும் ஃபன் தான், பிரதர் விஷ்ணுவர்தன் அங்கிள் சொல்லவே வேணாம், அவரு செம்ம ஜாலி, எல்லாரையும் கலாய்ப்பாங்க. என்ன எல்லாரையும் கலாய்ப்பாங்க. எனக்கு என்னன்னா நடிக்கும் போது சிரிக்கிறது வராது, ஆர்டிஃபிஷியலா என்னால சிரிக்கவே முடியாது. என்ன சிரிப்பு ஏத்துங்க, நான் சிரிக்கிறேன் அப்படி. ஆனா பண்ணுவாங்க எனக்கு சிரிக்க வராது. டப்பிங்கும் அதான் பிரச்சனை, டப்பிங் ஓகே ஃபைன், ஆனா சிரிக்க சொல்லாதீங்க என்ன வராது எனக்கு. என்னன்னா நான் போய் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து நான் சிரிக்கணும், அண்ணா டான்ஸ் ஆடுவாங்க அதை பார்த்து சிரிக்கணும். ஆஹா, அவர் ஆடுறாரு எனக்கு. அப்ப என்னன்னா
ஆக்சுவலாக நார்மலாக இருந்தாவே அதை பார்த்தே சிரிச்சிருக்கலாம். பட் எனக்கு உள்ளுக்குள்ளே பயம், ஐயோ நான் சிரிப்பேனான்னு தெரியலையே, யார் என்ன சொல்லுவாங்க தெரியலையே. சரி ஒரு ரெண்டு டேக், அதுக்கப்புறம் சரியாக போயிடுச்சு. ஓகே ஃபைன், நான் எப்போ கட் பண்ணுவாங்க அதாவது லாஸ்ட் இந்த ஷார்ட்டோட எண்ட் வந்தால் கட் சொல்கிற வரைக்கும் நான் சிரிச்சுட்டு இருக்கணும். அதுவாக அது வேற ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு. ஷார்ட்டுக்கு நடுவில் நான் சிரிச்சுட்டு அப்படியே போட்டுருக்கு, அப்படியே ஏதாவது தடவிடனா எண்டு வரையா சிரிச்சுட்டே இரு, அவர் ஆடிட்டு உள்ள போறாரு, ஏ சீக்கிரம் போம்மா, அப்புறம் ஏதோ பண்ணிட்டேன். ஏ நீ ஆடவே வேட உள்ள போயா. ஓகே, எனக்கு இந்த ரெகக்னிஷன் கிடைச்சத விட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த எல்லோ ஃபெஸ்டிவல், எல்லோ ஃபெஸ்டிவல் அது இப்போ வரைக்கும் 1.1 மில்லியன் வியூஸ் உங்களுக்கு தெரியுமா இல்லை. ஓப்பனாக சொல்ல நேற்று தான் நான் பார்த்தேன் ஷார்ட் ஃபிலிம், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. 2015 அதை பப்ளிஷ் பண்ணிங்க நினைக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் எப்படி, அது அவ்வளோ மெச்சூர்ட் ஆக்டிங் எப்படி அங்கே வந்துச்சு அதில்? அப்படிதான் மூவிக்கு வந்து இவ்வளோ பெரிய திஸ் திங் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. கிரெடிட்ஸ் டு தி டைரக்டர் அண்ட் தென் அவார்ட் கூட வின் பண்ணி பேசுங்க. ஆமா, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட். என்ன அவார்ட்ஸ் அது? பெஸ்ட், அது வந்து யுஎஸ்ஏல இருந்து கொடுத்திருந்தாங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு. மூவி வந்து பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு வாங்கியிருந்தது. அண்ட் தென் சன் டிவி ஒரு அவார்ட் இருக்கே, அதை சொல்லுமே. பெஸ்ட் சைல்டு ஆக்ட்ரஸ் அப்படின்னு அவார்ட் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணும்போது கம்பெனிலேருந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பெஸ்ட் சிஸ்டர் அதுக்கு வந்து நாமினேட் பண்ணியிருக்கோம். அதுக்காக போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க, நான் பெஸ்ட் சிஸ்டர் அந்த வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாமினிஸ் வருது, ஃபர்ஸ்டே வந்து சீமா அம்மா வந்துச்சு. ஓகே ஃபைன், இல்லை ஓகே நம்ம கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் வேறு ஆயிடுச்சா, கிளம்பலாமா? அப்புறம் அப்போ தான் முடிஞ்சுது. எல்லாரும் ஒன்றா தான் ஃபேமிலி மொத்தம் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருந்தோம். போகலாமா போகலாமா அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சன் குடும்பம் வந்து சம்திங் எனக்காக சொல்லி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நான் எழுந்துட்டேன். டக்குனு பக்கத்துக்கு அவங்கள உட்காரு, ஏவி போடுவாங்க, உட்காரு, ஏவி பார்க்குறேன், ஏவியா எனக்காகவா? அங்கே போட்டாங்க ஏவி போட்டுட்டு, தென் ஐ காட் தி அவார்ட். அதுக்கப்புறமா அழுவ ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வச்சிருக்கீங்க அந்த சாட்டை விஜய் டிவியில் சன் டிவினால கவர் பண்ணிக்க மாட்டேன் நினைக்கிறேன். அழுவ ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா, ஏன்டி அழுகிற? நான் தெரியல. எங்கள் அம்மா சொல்றாங்க, ஆனந்த கண்ணீர்லாம் வருது நீக்கு. ரத்னா அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். ஃபர்ஸ்ட் அவார்டில் அன்எக்ஸ்பெக்டட் அவார்டு வேறு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அம்மா அழுகலையா? கத்துறீங்களா? மறுபடியும் மேம் சொல்லக்கூடாதுங்க, போங்க நீங்கள் மறுபடியும் ராதிகா மேம் சொல்லக்கூடாது. அப்படி வந்து உங்களை மாதிரி பண்ணணும் அப்படிலாம் ஆசைப்பட்டது இல்லை. தனக்குன்னு ஒரு ஐடென்டி இருக்குது, அதை வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு. அப்படியும் இல்லை, யாராவது சொல்லி தருவாங்க, அப்படியே கற்றுக்கலாம். அதான் ஐடென்டிட்டி, அவங்க சொல்லி தருவாங்க, அவங்க நம்ம உள்ள கொண்டு வருது, அதான் ஐடென்டிட்டி. அதை ஓகே பேசியிருந்தோம் சீரியல் ஹாஸ்டல் செட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்ச இந்த மியூசிக்கலி இல்லை, மியூசிக்கலி டப் ஸ்மாஷர்ஸ் அவங்க தனியாக ஒரு பேட்டர்ல வந்துட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் செட்டில் பண்ணுறீங்க பாருங்கள், ஒவ்வொரு சீரியல் ஆர்டிஸ்ட்டும் ஆக்கியோ கே 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 டேரக்டர் ஒன்றுமே கேட்க மாட்டாரா? அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே நாங்கள் ரூம்குள்ளே தான் எல்லா அலப்பரையும் பண்ணுவோம். அது வீடியோ வந்ததுக்கப்புறம் கூட பார்த்து கேட்க மாட்டாரா? அவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படி இப்படின்னு பிஸியாக இருக்காங்க. அவங்களுக்கு எங்கே யூடியூப் மியூசிக்லி பார்க்க டைம் இருக்கும்? மியூசிக்லி வந்து அங்கே டைம் பாஸ் மாதிரி எங்களுக்கு வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணுறதே இல்லை. ஷார்ட் இல்லை மியூசிக்லி, ஷார்ட் இல்லை மியூசிக்லி இல்லை சாப்பாடு ஆனால் கேல்சிட்டி கிடைக்கிறதுல பிஸியாக இருக்காங்க கூட இப்போ பார்த்தாலும். ஆக்சுவலாக அந்த உங்களை பற்றி நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது யாருக்கிட்டே செலிபிரிட்டி ஃபோட்டோ எடுத்துக்கணும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சூர்யா சார் ஒரு எனக்கு ஒரு ஃபோட்டோ மாட்டுச்சு, அது எப்போ ஆச்சு? அது வந்து நான் ஹார்லிக்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன் அப்போது.
ஏவிஎம்ல ஷூட் போயிட்டு இருந்தது. அங்க டப்பிங் தியேட்டர்ல வந்து சிங்கம் டூ டப்பிங்காக வந்திருந்தாங்க. ஓகே ஓகே. அப்போ வரும்போதே பார்த்துட்டேன், சாப்பிட்டுட்டு இருந்தேன், லேட் அப்படியே வச்சு கையெழுத்து போய் போட்டோ போட்டோம். எங்க அம்மா பின்னாடியே வராங்க, என்னடி அவங்க அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அப்படியே வச்சுட்டு அவங்களும் போன் மொபைல் எடுத்துட்டு வந்தாங்க. பரவாயில்ல எடு ஒரு போட்டோ தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அங்கே பீப்புளுக்கு லைக் அவங்களுக்கு பார்க்க அங்கே சீரியல் பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம், பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அங்கே ஃப்ரீயாக இருந்தேன், யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நம்ம பாடிட்டு. அங்கேயும் ஒரு கடையில் கண்டுபிடிச்சிட்டாங்க, மாநிலம் தேடணும் தானே நீங்கள். ஆமாம், ஒரு சீரியல்லாம் பார்ப்பீங்களா? அங்கே வந்து மலையாளிஸ் நிறைய பேர் இருந்தாங்க, முஸ்லீம் மலையாளிஸ் அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க வந்து சொன்னாங்க, மாநிலம் எப்படி ஆமாம் நான் தான் இங்கேயும் இருக்காங்களா அப்படின்னு சொன்னச்சு. எனக்கு எல்லா கிளைகளும் பிரான்ச் இருக்கு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி தான் வச்சு சொல்கிறீங்க. அந்த வந்து ஃபேன் பேஜ்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அது ஃபேன் பேஜா மேபி தெரியல 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 இது தெரியாது. எப்படி ஆர்டிஸ்ட்கே நடிக்கிறதுலேயே டைம் கரெக்டாக இருக்குது இல்லை அப்படி தெரியும். ஓகே, மியூசிக்லி டெஃபினெட்லாம் பண்ணுவேன்னு சொல்லிங்க, நம்ம இங்கே பண்ணலாமே 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 அப்புறம் யோசிச்சுட்டு பண்ணலாமே பண்ணிக்கிட்டு அது எதுக்கு. ஓகே, டைம்ஸ் ஆஃப் சினிமா உலக வரலாற்றிலேயே டெஃப்மேஷ் ஆரம்பிக்கலாமா? என்ன டைலாகு அதெல்லாம் யோசிக்காமல் எடுத்து வச்சாச்சு, சும்மா இது கேட்டேன். வடிவேல் சார் டைலாக் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? போட்டா அங்க குழந்தை எல்லாம் அமலத்தோட கிடக்குது, இங்க ஏதே புது பண்ண மாதிரி மினிக்கிட்டு இருக்க. இங்க ரெண்டு பக்கம் சிறப்பு ராஷன், இது என்ன தூக்கி நிக்குது பேஷன். ரொம்ப சூப்பரா இருக்கு, லவ்லி லவ்லி. இங்க பக்கத்துல இருந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கு டைலாகே வரல எனக்கு. ஓகே, அடுத்து வந்து நார்மல் கான்வர்சேஷன்லாம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து எங்கள் டைம்ஸ் ஆஃப் சினிமாவோட ஒரு முத்திரை பதித்த ஒரு ரவுண்டு, ஃபோட்டோ கட் ரவுண்டு. செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க ஃபோட்டோஸில், அவங்களை பற்றி நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்ன நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இதான் பார்த்தீங்களா ஒரு புக்லெட்டே இருக்கு, பார்த்துங்க. இது எல்லாத்தையும் இப்போ நான் இதே ஒரு மணி நேரம் போக கவலையப்படாது. எல்லாரையும் எனக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் கார்ட் தெரியுமா? ஒரு விமன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் அவங்க, மை குட் இன்ஸ்பிரேஷன். அவங்க இறந்தப்ப நான் அழுதுருக்கெல்லாம் கூட அவ்வளோ பிடிக்கும் அம்மாவை எனக்கு. யா, குட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் விமன். கூட்டம் தோனா சேர்ந்த கூட்டம். சூர்யா சார், சூர்யா சார், யா, குட் லுக்கிங் ஹீரோ. மற்றவங்களாம் சொல்லிருக்காங்க ரொம்ப நல்ல மனுஷன். லைக் இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, பட் வந்து நான் நல்லா இருந்தப்போ வெரி குட் ஹீரோ, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிச்ச கரண்ட் பாக்ஸ் தான் தெரியும் தெரியுமா அதெல்லாம். நெக்ஸ்ட் கார்டு சேதுபதி, குட் ஆக்டர். ஓகே, ரொம்ப ரொம்ப நார்மலாக ரொம்ப கேஷுவலாக ஒரு சாதாரண, இது வந்து நிஜமாகவே நடந்ததாக எப்படி இருந்திருக்குமோ அது அப்படியே போர்ட்ரேட் ஆகும் உங்கள் மூவிஸ் எல்லாம் பார்த்தா. சில சில இடத்துலலாம் கவன் மூவில வந்து சிப்போ சிப்போ சிரிப்பாங்க, வெச்சு வெச்சு சிரிப்பாங்க, வெச்சு வெச்சு சிரிப்பேன். இதெல்லாம் பார்த்துனா ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, அடுத்த கார்டு வந்து இது லாஸ்டா கம்பியா நினைக்கிறேன். என்ன சொல்ல என்ன நினைக்கிறீங்க? இந்த கார்டு வந்து லாஸ்டா கம்பியா நினைக்கிறேன். காமிடி இல்ல, அப்பா அப்புறம் காமிடா தெரியல உங்க சிவ கார்த்திகே வீடு வச்சுட்டு பேசுங்க, வச்சுட்டு பேசுங்க. மை மை ஃபேவரட் ஹீரோ. நீ சிரிக்கிறீங்க, ஃபேவரட் ஹீரோன்னு சொல்லிட்டு இருங்க, நான் சொல்றேன். ரொம்ப பிடிக்கும் இவ எனக்கு.
ஹார்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னுக்கு வந்தவங்க, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க, டேலண்டால லைக் இவ்வளோ என்ன சொல்கிறது, விஜய் டிவியில் ஒரு ஆங்கராக இருந்து இப்போ ஒரு ஹீரோ அந்த அளவுக்கு வரணும்னா ஹார்ட் ஒர்க் தேவையில்லை கண்டிப்பாக. ஸோ பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைத்தியம், சிவகார்த்திகேயன் பைத்தியம் தான். ஓகே, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே வரலங்கிறத இப்போ தான் பார்க்குறேன் நானே. இப்போ லாஸ்ட் ரெண்டு ஃபோட்டோ பார்த்தோம் இல்லையா, அவங்க இவ்வளோ லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா இவர் ஒரு முக்கிய காரணம், இங்கே பெரிய சப்போர்ட்டவர் யாருன்னு தெரியுதா? ஜஸ்ட் ஒரு க்ளூ, இவ்வளோ பெரிய க்ளூ யாரும் தரமாட்டேங்க. விஜய் சேதுபதி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். தனுஷ் அங்கிளோட மூவி நான் சொல்றேன், தனுஷ் அங்கிளோட ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தப்போ ஹீரோவான்னு தோணுச்சு எனக்கு. ஹீரோ உண்மையா உண்மையா லைக் ஹீரோன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இருந்தாங்க அப்பெல்லாம். பட் இவரும் ஹார்ட் ஒர்க்னால லைக் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு முன்னுக்கு வந்தவங்க தான். பிகாஸ் இப்படி ஒல்லியா இருந்துட்டு ஆக்டிங் இல்லாமல் வந்து வேற எந்த ஒரு டேலண்ட்னாலையுமே வந்து இவ்வளோ தூரம் வந்துருக்க முடியாது. ஸோ ஓகே, ஆக்டிங் ஹீரோ இப்போ ஓகேவா? ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை ப்ளே பண்ணி கேட்டா புரியும் என்ன பேசுறாங்க. பட் வந்து அப்படி இருக்கவே மாட்டாது. நான் இது சொல்லணுன்னே அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் தலை லைக் அஜித் சார் எப்படி அப்படின்னு. தட் இஸ் வாட் சிம்பிளிசிட்டி. நாங்கள் போயிருந்தோம் எதுக்கு என்ன இருந்தால் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு பப்ளூ அங்கிள் கூட்டிகிட்டு போயிருந்தேன். பட் கிட்ட நான் பார்க்க முடியல, கௌதம் மேனன் அங்கிள் கிட்ட பேசணும், அருண் விஜய் அவங்களோட பேசணும், அஜித் அங்கிள் வந்து தூரமாக உட்காந்துட்டு இருந்தாங்க ஷர்ட் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி வெயிலில். அந்த ஹோட்டலில் வந்து அந்த ஸ்டண்ட் ஸ்பாட் போய் அந்த தட் திங் போயிட்டு இருந்தது, ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டேபிள் ஃபேன் ஒன்று பெரிய க்ரீன் கலர் டேபிள் ஃபேன் ஓடும், அது ஓடிட்டுருக்கு. பக்கத்தில் அனுஷ்கா நின்றுட்டு இருக்காங்க, அம்ப்ரெல்லா ஒரு த்ரீ அசிஸ்டன்ஸ் டேப் ஃபேன் அதெல்லாம் வச்சுருக்கு. ஹவு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அவங்கலாம் லைக் வெளியவே அப்படி உட்கார்றது. ஓகே, நெக்ஸ்ட் தலை வந்துட்டு அடுத்து யார்? தளபதி அவங்கலாம் வந்து பெருசா தெரிய மாட்டாங்க, அவனு மட்டும் பாப்பேன் என்ன டான்ஸ் எங்களுக்கே தளபதி மட்டும் தெரியவாங்க. அப்படி ஒரு டான்ஸ் எனக்கு வந்து தளபதி கிட்ட பிடிச்சது வந்து ஹிஸ் டான்ஸ். ஓகே, நீங்க டான்ஸ் பத்தி கத்துட்டீங்களா தளபதி? தளபதி இல்ல இல்ல அப்படி இல்ல, நான் கிளாசிக்கல் டான்ஸ் தான். ஓ, கிளாசிக்கல் டான்சர். ஓகே, அடுத்து வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார். யா, நான் அதுவே தான் சொன்னோம், வெரி சிம்பிள். என்ன சொல்றது, சூப்பர் ஸ்டார் சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, ஆர்டிஸ்ட் வச்சிருக்கீங்க சூப்பர் ஸ்டார் அவ்வளவுதான். அப்ப இவருக்கு உடனே இவருக்கு வார்த்தை உலக நாயகன் ஆண்டவர். ஓகே, ஆண்டவர் எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அவரே. உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல எனக்கு பிடிக்க, ஏன் கேக்குறதுக்கு ஆன்சருங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா இப்போ ரீசெண்டாக விவோ மொபைல் வாங்கியிருந்தாங்க, VOV7. அது ஏன் தெரியுமா? சும்மா கேஸ். ஆ, எக்ஸாக்ட்லி, பிக் பாஸ் லைவர் வாயிலிருந்து வந்துருச்சான். ஓகே, அதனால விவோ வாங்கினாங்க. எங்கள் அப்பா கிட்ட அடம் பிடிச்சி எனக்கு வாங்கிட்டாங்கன்னு வாங்கினாங்க எங்கள் அம்மா அந்த ஃபோனை. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் கமலுக்கு. இவர் வாயத்திலிருந்து சொன்ன ஒரு ரீசன்காக ஏன் அத்தனை கூவி கூவி வித்துட்டு இருக்காங்க எங்க அத்தை? அப்போவெல்லாம் வாங்கினாங்க அம்மா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கார்டு காமிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு புக்லேட்டே முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்டர்வியூ முடிஞ்சு அண்ட் தென் வந்து டான்ஸர்னு பேசிகிட்டு இருந்தோம். டான்ஸரில் ஆக்டிங்காகவே ட்ரை பண்ணுறது தான் என் மேலே பிளானா, இல்லை டான்சர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் ட்ரை பண்ணுவீங்களா? டான்சர் இன் த சென்ஸ் வாட், நான் கிளாசிக்கல் வந்து
கற்றுக்கிட்டுருக்கேன். யூகேஜிலேருந்து கிளாசிக்கல் கற்றுக்கிட்டேன். இன்னும் என்ன சொல்கிறது, கலாக்ஷேத்ரா அந்த மாதிரி போகணும்னு ஆசை இருக்குது. ஓனா லைக் சொல்லித்தரணும் நிறைய பேருக்கு, அந்த மாதிரி இருக்குது. பட் டான்ஸர்னா டான்ஸ்லேயே பெரிய ஆள் ஆகணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு டான்ஸ் தெரியும்னு மற்றவங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, கரெக்ட். நம்ம கற்றுக்கிட்ட வித்தே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகே, அதெல்லாம் வெற்றி முடிஞ்சு முடிஞ்சு ஜாய் ஜாலி மீட்டிங் போகலாமா? ஓகே, பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ல என்மையிலே அடுத்த வருஷம் நேரம் எக்ஸாம் முடிச்சுட்டு இருப்பீங்க, இன்னும் ரிசல்ட் வந்து ஜாலியாக இருந்திருப்பீங்க. அப்போ ஒரு இன்டர்வியூ எடுப்பேன், கவலையப்படாதீங்க. பிளஸ் டூ எப்படி படிச்சிக்க ஷூட்டிங்க புரிஞ்சு ரிசல்ட் வந்து ஜாலியாக இருப்பேனா? அது நீங்க எழுதுறது பொறுத்தா இருக்கு, எங்களை கேட்குறீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். ஓகே, வாணிராணி முடிய போகுது. அண்ட் தென் இதே மாதிரி உங்கள் ஸ்டடீஸ்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி சினிமா ஃபீல்ட்லையும் ஒரு பெரிய லெவலுக்கு வரதுக்கு டைம்ஸ் ஆஸ் மை வியூஸ் சார்பாக வாழ்த்துக்கிறேன். தலப்பாக்கடி பற்றியே சொல்லிடுறோம், நமக்கு சாப்பாடு கொடுத்து இடம் கொடுத்துருக்காங்க. யா, தலப்பாக்கட்டி வந்து ஐ நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப பிடிச்சதுன்னா அவ்வளோவா ரொம்ப இதெல்லாம் சாப்பிட்டதில்லை, பட் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். வாணிராணி வந்து ஃபர்ஸ்ட் ஈசிஆரில் ஷூட் போயிட்டுருக்க போது அங்கே வி ஹேட் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. ஆஃப்டர்நூன் ஆனால் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுறது, போய் வாங்கி சாப்பிட்றது. வந்து அடிக்டடாக இருந்தோம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. சாப்பிடவே மாட்டோம், நம்ம சாப்பிட்லாம் வேற யாராவது சாப்பிடுவோம் அப்படி அந்த மாதிரி. ஓகே, இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே லாஸ்ட்டாக எங்களுக்காக ஒரு பாடல் இன்றைய குரலில் பாடிடலாமா? என்ன பாட பாட போறீங்க? 3 ல இருந்து நீ பார்த்த வழிகள். நான் சொல்லி அண்டே பிட் அடிச்சு சொல்லுங்க. அப்புறம் நீங்க கேக்குறீங்க. நீங்க கேட்டீங்க நான் சொன்னேன் அவ்வளவுதான். For your fans, audience, friends. இந்த மனுஷங்க எனக்கு பாடல தெரியாது, கமெண்ட் பண்ணி வைக்காதீங்க. யார் பாட பாடு சொல்லிட்டாங்க எனக்கு வர. தைரியமா பாடு, யார் பண்ணா நான் பாத்துறேன். பண்றவங்க இப்ப பாத்துக்கோங்க. ஏய் ஏர்க்கடி கேளுங்க. பாத்துக்கோங்க, இவர்கிட்ட கேட்கோங்க எல்லாம். இதுக்கு எனக்கு எனக்கு பொறுப்பு இல்ல, நான் பொறுப்பு இல்ல இருக்கு. ஓகே, பாட்டே பாடிக்கலாமே திருச்சி பேசுறதுக்கு. ஓகே, கம் ஆன். நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா கேட்காத வருமா, இது போதுமா இதில் நிறைந்திடுமா, என்ன சொல்றது, உட்காந்து பேச டைம் இல்லாத, அவ்வளோ பிஸியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும் நீங்கள் அடுத்து யோசிப்பீங்க கேட்கணும் அப்படின்னு. இப்படி உட்காந்து பேசுறதுக்கு வந்து டைம் இல்லை, யாரும் பேச முடியாது அப்படிங்கிற இதில் வந்து இப்படி ஒரு இன்டர்வியூ நல்ல நைஸ் ஃபுட் ஸ்டஃப் அதோட திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் இன்டர்வியூ வந்து இட் வாஸ் ஃபன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அந்த பார்த்துங்க, வாணிராணி தேனு அடக்கமாக பார்த்துருப்போம், நிறைய கலாய்ச்சி பார்த்துருக்கோம். இப்படி யாராவது பார்த்துருக்கீங்களா பாடி டஸ் மேஷ் பண்ணி லைவாக பண்ணி? ஓகே, ஒன் செகண்ட், மூணா டைமாக சொல்கிறேன், பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். இவ்வளோ நேரம் இந்த இன்டர்வியூவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் பண்ண அலப்பறையெல்லாம் பாடினேன், நிறைய பண்ணேன், இதெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், பட் ஏதோ பண்ணி சமாளிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை, ஏன்னா நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு இந்த ரீச் கிடையாது, வாணிராணிக்கு இவ்வளோ பேர் கிடையாது. ஸோ வாணிராணி தொடர்ந்து பாருங்கள், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச்.